இன்றைக்கு நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமகாமுத்தூர் பகுதி கோயம்புத்தூரில் கழகத்தின் சார்பாக புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடன் கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உத்தரவு கிணங்க நீர்மூல் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. மக்களுடைய வெயில் கடுமையாக இருக்கின்ற காரணத்தால் மக்களுடைய தாகத்தை தீர்க்க இன்றைக்கு நீர்மூல் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. என்றைக்குமே புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, மக்களுக்கான பிரச்சனை என்றால் அதிமுக மட்டும்தான் முன்னணியாக இருந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மீது தொடர்ந்து மிரட்டும் போக்கில் கூட்டணி கட்சிகளை வச்சு இப்போ மிரட்டும் துணையில் வந்து இப்போ திமுக அரசு செயல்பட்டு வருவதா நிறைய குற்றச்சாட்டு பத்திரிகையாளர்கள் தரப்பில் இருந்து அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நேற்றே நான் பதில் வந்து நான் பேசியிருந்தேன் மீடியா முன்னாடி. எங்களது பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் தந்து 4.5 ஆண்டு காலம் அற்புதமான ஆட்சி நடத்தி அந்த ஆட்சி நடக்கின்ற போது பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தது. அம்மாவுடைய அரசை எதிர்த்து தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பிவிட்டு நல்ல ஆட்சி ஒரு விவசாயி நடத்தி கொண்டிருக்கார் என்றாலும் கூட பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி பல ஆர்ப்பாட்டங்கள் அதையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொண்டவர் எங்களது தலைவர் அந்த எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேரத்தைக்கு கூட உரிமை குழு கூட்டத்தில் எடப்பாடியார் உத்தரவு கணங்க, எங்களது தலைவர் உத்தரவு கணங்க, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் மன்றாஜ் உறுப்பினரும் கலந்து கொண்டார்கள். ஏனென்றால் தினமலர் பத்திரிகை மீது இன்றைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு எதிர்த்து எங்களது உறுப்பினர்கள் எங்களது தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய உத்தரவுக்கு பேசினார்கள். இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு சாதகமான தான் எல்லாரும் இப்போ டிவியில் போனவனும் மீடியாவில் வரணும்னு நினைக்கிறாங்க திமுக சாதகமாக. ஆனால் திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக இன்றைக்கி மக்கள் விரும்பாத ஆட்சியாக இருக்கிறது. இப்போ எங்கே போனாலும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு விரும்புகிறார்கள். ஏன்னா அற்புதமான ஆட்சி தந்தார். இன்றைக்கி எந்த திட்டம் எங்கேயும் நடக்கலை. இன்னைக்கு கோயம் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்தோம். இன்றைக்கி 2 வருஷத்தில் எந்த திட்டம் நடக்கலை. ஆகவே ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் இளைஞர்கள்லாம் பல்வேறு கருத்துக்களை அவருடைய உரிமைகளை வெளியிடும் போதும் கூட காவல்துறையால் இன்றைக்கு திமுக அரசு அவர்களை மிரட்டுகிறது, கைது செய்கிறது. அந்த அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய சவுக் சங்கர் அவர்கள் நாங்கள் இருக்கும்போது எங்களையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து அவர் வந்து திமுக அரசை விமர்சனம் பண்ணும்போது அவர் கைது பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி பல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி தொடர்ந்து மிரட்டப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தினமலர் பத்திரிகை மேலும் வந்திருக்காரு. தினமலர் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் ஒரு பொதுவான பத்திரிகை, பல விமர்சனங்கள் எல்லாத்துமேலேயும் பொதுவான செய்தி வெளியிடுவார்கள். ஆகவே குறிப்பாக அந்த பிரச்சனையை கிளப்பினார்கள். அதுக்கு அதிமுக இன்றைக்கு பத்திரிகையாளருக்கு ஆதரவாக என்றைக்குமே இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் வந்து சாலை பணிகளுக்கு கோவை மாவட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கல இன்னைக்கு இல்லை. சாலை பணிகள் கோவை மாவட்ட சாலை பணிகளுக்கு மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டு திட்டங்கள், மெட்ரோ ரயில் அறிவிப்பு, ஏர்போர்ட் விரிவாக்கம், மேற்கு பருவளை சாலை, அதே போல் இன்றைக்கு தாலுக்கா அலுவலகங்கள், 6 புதிய கல்லூரி, கோவை மாவட்டத்தை நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். எல்லா மக்களுக்கும் தெரியும் 2 வருஷத்தில் எது செய்யலை. நாங்கள் இருக்கும்போது தெண்டு விடப்பட்ட கிட்டத்தட்ட ஊரக வளர்ச்சி மாநகராட்சியில் சேர்த்து ஒரு 500 சாலைகள் ரத்து செஞ்சுருக்காங்க. அந்த ரோடுகளும் உள்ள திருப்பி உள்ள சில ரோடு தான் விட்டுருக்காங்க. எல்லா ரோடும் போடணும். உங்களுக்கு இங்கே இருக்க கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, நாங்கள் எப்படி கோயம்புத்தூர் மாற்றணும்னு சொல்லி இன்றைக்கி எல்லா ரோடும் தோண்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி யூஜிடி அதே போல் நம்ம குடிநீர் குழாய் பதிப்புக்கு தோன்ற சகஜம். ஆனால் அந்த தோண்டின அந்த பைப் லைன் போகிற அந்த அதையும் கூட காங்கிரீட்டில் மூடி சரி பண்ணணும். அதையும் கூட சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே போல் போத்தனூர் ரோடு எடுத்துக்கங்க, ஆற்று போல் போத்தனூர் ரோடு எப்படி இருக்குது. இன்றைக்கி மக்களுக்கே தெரியும். அவங்க வந்து மீடியாவில் இப்படி பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், நாங்கள் பண ஒதுக்கிட்டோம் பண ஒதுக்கிட்டோம். எல்லா சாலைகளும் போடணும், ஒதுக்கின பணம் பத்தாது. இது வந்து அரசியலுக்காக அவர் பேசுறதுக்காக நான் பேசல. கோவை மாவட்ட மக்கள் நடக்கிற சிரமப்படுறாங்க. மழை காலத்தில் நிறைய பேர் விழுந்து கை காலெல்லாம் உடையுது. எல்லா சாலையும் அமைக்கணும். அதிமுக ஆட்சியில் சாலை எப்படி போட்டோம், பாலங்கள் எப்படி போட்டோம், லைட் எப்படி போட்டோம், எல்லா திட்டங்கள் கொண்டு வந்தோம். 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சி கொடுத்தோம். அத்திக்கிறதுவான திட்டம் என்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். இது மக்களுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ அவங்களுடைய ஆட்சி இருக்குது, சும்மா குறை சொல்லாமல்
இந்த இருக்கிற பிரச்சனைகளை முழுமையாக நீதி ஒழுங்கு செய்யணும் தான் எங்களுடைய கோரிக்கை.